தாக்கி சார் டிஎம்ஜி 162 ஒயிட் அம்பாஸ்டர் கார்ல அவங்கள புறப்பட்டாங்க சார். ஓகே ஹலோ ராமு, நான் செங்கல்பட்டு ஹோட்டல் பேசுறேன். டிஎம்ஜே 162 ஒயிட் அம்பாஸ்டர் கார் இப்ப மகாலய ரோட்ல வந்துட்டு இருக்கு. அந்த கார்ல நமக்கு எதிரான சாட்சிகள் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் கூட உயிரோட கோர்ட்டுக்குள்ள நுழையக்கூடாது. இப்ப அவன் எங்க இருக்கான்? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப சொன்னேமா அவன் பேத்திக்கிட்ட முக்கியமான கேஸ், அதுக்கு தீர்ப்பு சொல்லணும்னு. அந்த தீர்ப்ப எழுத வந்திருக்க. யார்டா நீ? அருண் மேத்தாவோட சன். இன்னைக்கு நீ கோர்ட்ல சொல்ல போற தீர்ப்ப நானே எழுதி கொண்டு வந்திருக்கேன். இதுல ஒரு எழுத்து கூட மாறாம கோர்ட்ல நீ படிக்கணும். என் மனசாட்சிக்கு விரோதமா இதுவரைக்கும் நான் எந்த தீர்ப்பையும் சொன்னதில்ல. இனிமே சொல்ல போறதும் இல்ல. நீங்க என்ன கொண்டு போட்டாலும் சரி, நீதியை நான் கொலை செய்ய மாட்டேன். உன கொண்டுட்ட கோர்ட்டே இல்லாம போயிடுமா? இன்னொரு நீதிபதி வருவா, அவனையும் நான் தான் கொல்லணும். இதெல்லாம் வீண் வேலை. இது யாரு? உன்னுடைய ஒரே மகளோட ஒரே மகள். அதாவது உன் பேத்தி இவளோட உயிர நீ படிக்க போற தீர்ப்புலதான் இருக்கு. பெண்ணப்பா, என் பேத்தி ஒண்ணும் பண்ணிடாது, அவளை என்கிட்ட கொடுத்துரு. நீதிபதி அம்மா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன், நேரா கோர்ட்டுக்கு போறேன். அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பாக்கலாம். இல்லன்னா அவன் பணத்தை வச்சுக்கிட்டு பாசமலர் அழகாக வேண்டியதா? நீ என்கிட்ட நாணயமா நடந்துகிட்டா நானும் சொன்ன மாதிரி நாணயமா நடந்துக்குவேன். இத விட்டுட்டு வேற விதமா உன் பேத்திய காப்பாத்தணும்னு முயற்சி பண்ண, என் கையில இருக்கிற மிஷின் கண்ணும் பேத்தி உடம்ப சல்லட கண்ணா தொடப்பா. நான் வேணும்னு வேலையை ராஜினாமா பண்ணிட்டு என் பேத்தியோட வேற ஏதாவது ஊருக்கு போயிடுறேன். அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருப்பா. இத பாரு, கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா முடிவு பண்ணு, இல்லனா இவ்வளவு நான் ஷூட் பண்ணிடுவேன். அப்பா, நீ சொல்றபடியும் செஞ்சிட்டு. வெரி குட். பேப்பர் எடுங்கடா. இந்த இந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நடந்துக்க. போ. ஏய், நம்ம ராஜுவ கூட அனுப்புங்கடா. Thank you.
கேட்டுக்கமா, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. நான் இங்க உன் பேத்தியோட விளையாடிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ற? நான் எழுதி கொடுத்த தீர்ப்பை எடுத்துக்கிறேன், நேரா கோர்ட்டுக்கு போறேன். அங்க ஒழுங்கா மரியாதையா ஒரு வரி கூட மாறாம படிச்சுட்டு திரும்பி வந்தா உன் பேத்திய உயிரோட பாக்கலாம். இந்த வழக்கை விசாரித்ததில் விஜய் என்ற வாலிபன் தலைமையில் ஒரு பெரிய நக்சலைட் கும்பல் மாணவர்கள் என்ற போர்வையில் போராட்டம் என்ற பெயரில் ஒரு தேச விரோத செயலை செய்திருக்கிறார்கள் என்பதும் போலீசுக்கோ அரசுக்கோ தெரியப்படுத்தாமல் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையும் ஒரு எம்எல்ஏவையும் மற்றும் அருண் மேத்தாவிற்கு வேண்டியவர்களையும் கடத்தி சென்று கொடுமைப்படுத்தி வாக்குமூலம் வாங்கி பத்திரிகையில் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதும் அமைச்சர் சுந்தரமூர்த்திக்கு இந்த வழக்கில் சம்பந்தம் உண்டு என்பதற்கு ஒரு வீடியோ கேசட்டை சாட்சியமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதும் நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே கோடீஸ்வரர் அண்மேத்தாவையும் அமைச்சர் சுந்தரமூர்த்தியையும் இந்த வழக்கில் குற்றவாளிகள் அல்ல என்று முடிவு செய்து விடுதலை செய்கிறேன். இப்படி நான் தீர்ப்பு கொடுக்கலன்னா என் ஒரே பேத்தி கொலை செய்யப்படுவார். இந்த நிலைமையில தான் இப்ப நான் இருக்கேன். ஆனா ஒரு நல்ல நோக்கத்துக்காக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் அவங்க எத்தனையோ உயிர்களை தியாகம் செய்திருக்காங்க. அதை நினைச்சு பார்க்கும்போது என் பேத்தியோட உயிரும் பேச தெரியல. நாட்டின் பொருளாதாரத்தையே ஸ்தம்பிக்க வைத்து 80 கோடி மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடித்திருக்கும் அருண் மேத்தாவிற்கும் மந்திரி சுந்தரமூர்த்திக்கும் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன்.